கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே இந்த சுத்திகரிப்பின் கூட்டத்திற்கு கடந்து வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் அநேகர் வந்திருப்பது பார்க்க மிகுந்த மகிழ்ச்சி உங்கள் உள்ளங்களிலே கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும் நம்முடைய உள்ளான மனிதன் சுத்திகரிப்படைந்து கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்கிற வாஞ்சை இருப்பதை இது காட்டுகிறது நிச்சயமாய் நீங்கள் வாஞ்சிக்கிறதிலும் மேலாக கர்த்தர் உங்களுக்குள்ளே கிரியை செய்வாராக லூயா பிரைஸ் லார்ட் ஸ்தோத்திரம் அன்பானவர்களே நாம் இந்த ஏப்ரல் மாதத்தின் முதலாம் நாள் இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த உபவாச கூட்டத்திலே வர தேவன் கிருபை செய்தார் இந்த வருடம் இதோ இப்பொழுது தொடங்கினது போல இருந்தது ஒரு காலாண்டு கடந்து சென்று விட்டது மூன்று மாதங்கள் கடந்து சென்று விட்டது ஆனால் தேவன் இந்த கடந்து சென்ற மூன்று மாதங்களிலும் நம்மை கிருபையாய் காத்து அருமையாய் நடத்தி வருகிறார் அல்லேலூயா லூயா நாட்கள் தான் அவ்வளோ வேகமாய் ஓடுவது போல் தெரிகிறது அந்த அளவுக்கு வாழ்க்கை வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது எனவே தேவ பிள்ளைகள் நேரங்களை களையாதபடி நாட்களை வீணாக்காதபடி நம்ம கொடுக்கப்பட்ட நாட்கள் கொஞ்சம் என்பதை புரிந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் வளர்கிறவளாக இருப்போம் உலகத்திலே கத்த நமக்கு தந்திருக்கிற கடமைகள் பொறுப்புகள் பணிகள் உண்டு அவைகளை வெற்றியாக செய்து நாம் முன் செல் செல்வோமாக இந்த நாளிலே கர்த்தர் சில காரியங்களை எங்கே என்று கேட்டிருக்கின்றார் அதில் சில வசனங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன் அந்த எங்கே என்று கர்த்தர் கேட்ட கேள்விக்கு பதிலை நமக்குள்ளே நாம் இன்றைக்கு தேட வேண்டும் அந்த சுய ஆராய்ச்சி நமக்குள் குறைகளை நிறைவாக்கும் நமக்குள் இருக்கிற கெட்டவைகளை அகற்றி கிறிஸ்துவுக்குள்ளான நல்லவைகளால் நமது உள்ளத்தை நிரப்பும் எனவே அந்த நோக்கத்தோடு வசனத்திலே கேட்கப்பட்டிருக்கிற அதுவும் கர்த்தர் கேட்ட சில கேள்விகளை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன் முதலாவதாக ஆதியாகம புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் நீ எங்கே இருக்கிறாய் என்றார் அன்பானவர்களே கர்த்தர் கேட்ட ஒரு கேள்வி ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் இன்றைக்கு இந்த கேள்வியை நமக்குள் கேட்போம் நான் எங்கே இருக்கிறேன் அன்றைக்கு தேவன் கேட்டது தேவன் இந்த ஆதாமை படைத்து அவரை ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வைத்து அவருக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்து ஏதேன் தோட்ட பொறுப்பை குடும்பத்தின் பொறுப்பை அவருடைய கையிலே ஒப்படைத்து முழு பூமியையும் ஆளுகை செய்யக்கூடிய மனிதனாக அந்த மகா பெரிய பொறுப்பையும் கொடுத்து வைத்தார் ஆனால் அவன் அதிலிருந்து விலகிவிட்டான் அதனால தான் ஆண்டவர் தேடுகிறார் நீ எங்கே இருக்கிறாய் நான் உன்னை ஆக்கி வைத்த நிலையில் நீ இருக்கிறாயா நான் உன்னை வைத்து இருக்கிற பொறுப்புகளில் நீ சரியாக இருக்கிறாயா அல்லது நீ வலது போகிறோம் இடது சாய்ந்து போய் இருக்கிறாயா நீ எங்கே இருக்கிறாய் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஏதோ தோட்டத்தில் வந்து ஆளை காணாமல் கர்த்தர் தேடி எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார் என்று இந்த கேள்வியை நாம் சிம்பிளாக எடுத்துக்கொள்ள முடியாது அவருடைய கண்களுக்கு மறைவானது எதுவுமே இல்லை இப்பொழுது அவர் கேட்ட கேள்வி அவனுடைய ஒரு சரீரபிரகாரமாக அவன் எங்கே இருக்கிறான் என்பதை விட அதிகமாய் அவனை கத்தர் வைத்த ஸ்தானத்திலே நிலையிலே அதை விட்டு அவன் எங்கே இருக்கிறான் என்று தான் கேள்வி எனவே அன்பானவர்களே அன்றைக்கு ஆதாமுக்கு கேட்டது போல இன்றைக்கு நம்மிடத்தில் கேட்கப்படுகிறது நான் சொன்னேன் நாட்களும் வருடங்களும் அப்படி வேகமாய் கொண்டிருக்கிறது ஆனால் ஆண்டவர் நம்மை ஒரு திட்டத்தோடு இந்த உலகத்திலே பிறப்பித்து எத்தனையோ பயங்கரங்கள் நடந்த பிறகும் நமக்கு ஜீவனை தந்து சுகத்தை பலனை தந்து இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே வைத்திருக்கிறார் என்றால் நம்மை குறித்து அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது இன்று இந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஆண்டவர் நம்மை குறித்து என்ன நினைத்திருந்தார் அது நம்மில் இருக்கிறதா எத்தனை வருஷத்துக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்து வருகிறோம் கர்த்தர் ஒரு சபையை தந்திருக்கிறார் வேதம் படிக்கிற வாய்ப்பை தந்திருக்கிறார் ஜெபிக்கக்கூடிய அபிஷேகத்தை தந்திருக்கிறார் கிருபை வரங்களை தந்திருக்கிறார் எத்தனையோ போதனைகளை தந்திருக்கிறார் எச்சரிக்கைகளையும் ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் தருகிறார் இதையெல்லாம் வாங்கி பயன்படுத்திவிட்டு மகனே நான் உன்னை எதிர்பார்த்த இடம் இதுவல்லவா இப்பொழுது நீ அதை விட்டு எங்கே போய் நிற்கிறாய் மகளே உன்னிடத்தில் நான் எதிர்பார்த்தது இந்த ஸ்தானம் அல்லவா இன்றைக்கு நீ அதிலிருந்து எங்கே இருக்கிறாய் அதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு இடத்திலே கேட்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் பெற்ற ஆவிக்குரிய அனுபவங்கள் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் நாம் தேவனிடத்திலிருந்து கிருபையாய் பெற்ற எத்தனையோ அனுகிரகங்கள் தருணங்கள் நன்மைகள் மன்னிப்புகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் இன்றைக்கு நாம் எங்கே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் நாம் அங்கே இருக்கிறோமா இல்லை வேறங்கே இருக்கிறோமா எங்கே இருக்கிறோம் அல்ல அதை குறித்து நமது முழு வாழ்க்கையை குறித்து இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கத்தர் வைத்த நிலைகளில் இருக்கிறேனா ஒருவேளை கத்தர் சிலருக்கு சில பொறுப்புகளை தந்திருக்கலாம் கர்த்தர் தந்ததை நீங்கள் ஏதோ காரணத்திற்காக தட்டி தள்ளி இருக்கலாம் கர்த்தர் என்ற கேட்கிறா நீ எங்கே இருக்கிறாய் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆதாமு கொடுக்கப்பட்ட குடும்பம் என்ற பொறுப்பிலே கணவன் என்ற பொறுப்பிலே அவர் சரியாய் பொறுப்பாய் செயல்படாமல் நின்று கொண்டிருக்கிறார் கர்த்தர் கேட்கிறார் நீ எங்கே இருக்கிறாய் நீ குடும்பத் தலைவன் அல்லவா நீ எங்கே இருக்கிறாய் நீ புருஷன் அல்லவா நீ அந்த நிலையில் எங்கே நின்று கொண்டிருக்கிறாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த பூமியே உன்னுடைய ஆளுகைக்கு நான் தந்திருக்கிறேன் இப்ப நீயே உன்னுடைய மனைவி தந்த பழத்தை ஒன்றும் சிந்திக்காம வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு என்னுடைய என்னுடைய கட்டளை மீறி நீ நடந்து கொண்டு மொத்தமாக நீயே தளர்ந்து தள்ளாடி போய் நிற்கிறாயே நீ எப்படி பூமியை நடத்த போகிறாய் எப்படி இந்த மனுக்குலத்துக்கு நீ தகப்பனாக விளங்க போகிறாய் மிகுந்த வேதனையோடு கர்த்தர் வந்து கேட்ட கேள்விதான் எங்கே இருக்கிறாய் அல்ல மனைவி என்ற ஸ்தானத்தில் உன்னை வைத்தேனே அதில் எங்கே இருக்கிறாய் தாய் என்ற ஸ்தானத்தில் எத்தனை பேர் குழந்தை பாக்கியம் இல்லாத பொழுது உனக்கு குழந்தை பாக்கியத்தை தந்து தாய் என்ற ஸ்தானத்தில் நான் ஏற்படுத்தி வைத்தேனே நீ அந்த ஸ்தானத்தில் எங்கே இருக்கிறாய் இதுதான் கர்த்தர் கேட்கிறது ஊழிய பாதையிலே எத்தனையோ பொறுப்புகள் பலருக்கு கிடைக்காத பாக்கியங்கள் சில சில ஊழிய பொறுப்புகள் சபையிலே சில பொறுப்புகள் அந்த ஸ்தானங்களில் இருக்கிற நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள் இந்த பொறுப்புகளை நிறைவேற்றுகிறவர்களா இருக்கிறீர்களா அதற்கேற்ற ஜபம் உங்களுக்குள் இருக்கிறதா அதற்கேற்ற உத்தரவாத தன்மை உங்களுக்குள் இருக்கிறதா பொறுப்புணர்ச்சி உங்களுக்குள் இருக்கிறதா கத்தருக்கு ஸ்தோத்திரம் எங்கே நிற்கிறீர்கள் அல்லேலூயா உலகத்திலே கொடுத்த வேலையும் தேவன் கொடுத்த வேலை அது தெய்வீகத்துக்கு வெளியே உள்ளது என்று நினைக்க வேண்டாம் கர்த்தர் நமக்கு தந்த வேலை தொழில் கையின் பிரயாசங்கள் விவசாயம் மிருக ஜீவன்கள் எதுவா இருந்தாலும் எல்லாமே நம்முடைய வாழ்க்கை வட்டத்துக்கு வட்டத்துக்குட்பட்டவைகள் கர்த்தர் நமக்கு தந்தவைகள் அல்ல லூயா அவைகளில் கர்த்தர் எதிர கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன இன்றைக்கு நாம் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சிந்தித்து பாருங்கள் நல்ல ஒரு அருமையான குடும்பமாக கர்த்தர் உங்களை இணைத்தார் இன்றைக்கு அந்த குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் இணைத்த நோக்கம் நிறைவேறத்தக்க அன்பு உண்டா ஒருமனம் உண்டா ஐக்கியம் உண்டா அந்த தேவ தரிசனங்கள் உண்டா திட்டங்கள் உண்டா குடும்ப ஜபம் உண்டா இவைகள் எல்லாம் நான் இன்னும் சொல்லி கொண்டே போகலாம் முழு வாழ்க்கையை குறித்து கர்த்தர் கேட்கிற கேள்விதான் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அதை குறித்து நாம் சிந்தித்து எங்கே தவறி இருக்கிறோம் எங்கே விலகி இருக்கிறோம் அவைகளை கண்டு இன்றைக்கு ஆண்டவர் பாதத்திலே நாம் கேட்போம் என்றால் கர்த்தர் செய்ய வேண்டிய கிருபை அவர் செய்வார் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்ய நமக்கு ஆலோசனையும் வழிகாட்டும் தருவார் லூயா ரெண்டாவதாக கர்த்தர் கேட்ட இன்னொரு கேள்வி ஆதியாகமம் ஒன் ஆதியாகமம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார் உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே நீ எங்கே என்று கேட்டவர் அடுத்தது கேட்கிறார் உன் சகோதரன் எங்கே உன் சகோதரன் எங்கே இங்கே காயின் ஆபேலை கொலை செய்துவிட்டு கொலைகாரனாக நின்று கொண்டிருக்கிறான் உடன் பிறந்த சகோதரனை கொன்ற கொலைபாதகனாக நிற்கும் பொழுதுதான் கர்த்தர் கேட்கிறார் உன் சகோதரன் ஆபேல் எங்கே அல்ல லூயா கர்த்தருக்கு தெரியாதா என்ன நடந்தது என்று தெரியும் ஆனால் இப்பொழுது கேள்வி கேட்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உன் சகோதரன் எங்கே இதே கேள்வி நம்மிடத்திலும் இன்றைக்கு கேட்கப்படுகிறது உங்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் உங்கள் இரத்த சம்பந்தமான சொந்தக்கார சகோதரர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஆவிக்குரிய சகோதரங்கள் என்கிற அந்த சகோதர கூட்டங்கள் நமக்கு உண்டு நண்பர்களும் நம்முடைய சகோதரர்கள் போன்றவர்கள் அப்போ இப்படி நிறைய பேரோடு நாம் அதிகமாய் பழகுகிறோம் அந்த சகோதர அமைப்பிலே அநேக உறவுகள் இருக்கின்றன இந்த உறவுகளுடைய உள்ள நம்முடைய நிலை என்னவாக இருக்கின்றது ஒருவேளை கொலைபாதகம் செய்திருக்க மாட்டீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம் ஏன்னா சிலரெல்லாம் இன்றைக்கி பாருங்கள் நடக்கக்கூடிய கொலை பாதகங்களுக்கு அளவே கிடையாது டெய்லி பேப்பரை திருப்புனா தமிழ்நாட்டில் எங்கேயோ ரெண்டு மூன்று இடங்களில் கொலை பாதகம் நடந்த சம்பவங்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது அப்போ எத்தனையோ கொலை பாதகங்கள் நடக்கிறதுன்னா அந்த கொலைக்கு பின்னால் சிலர் இருக்கிறார்கள் இல்லையா சிலர் நேரடியாக நின்று கொலை செய்தவர்கள் உண்டு சிலர் அது அதை தூண்டி விட்டவர்கள் உண்டு அதை அதுக்கு வித போட்டு விட்டவர்கள் உண்டு இப்படி நிறைய பேர் உண்டு எல்லாரும் அதற்கு பங்காளிகள் தான் அந்த மாதிரி பார்க்கும்போது என்னுடைய வார்த்தையை கேட்கிற உங்களில் யாராகிலும் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஆளாகி இருக்கின்றீர்களோ கொலை செய்தவன் பிடிபடுவான் ஆனால் கொலைக்கு காரணமாக இருந்த எல்லாரும் பிடிபடுவார்களா அப்படி பிடிபட மாட்டார்கள் ஆனால் பரலோகத்தின் கணக்கிலே அவைகள் இருக்கும் ஆன அப்படிப்பட்ட கொலைபாதகங்கள் கொலைபாதகத்தின் பங்களிப்புகள் ஒருவருடைய வாழ்க்கையிலும் வரக்கூடாது ஏன்னா ரத்தம் சிந்துதல் என்பது தேவன் மிக மிக வெறுக்கிற மிக க கடுமையாய் தண்டிக்கிற ஒரு பாவம் ரத்தம் சிந்துதல் கொலைபாதகம் எனவே அந்த காரியங்களுக்கும் எல்லாரும் விலகி இருக்க வேண்டும் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் ஆனால் அவன் போய் அப்படி பண்ணிட்டான் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஏன் விளையாட்டுக்கு சொல்லணும் நம்முடைய வாய்க்கு அடக்கம் இல்லையா கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகையினாலே அப்படிப்பட்ட சம்பவங்கள் உண்டென்றால் ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து மன்னிப்பு கேட்டு அந்த இரத்த பழிகளுக்கு இரத்த பழிகளுக்கு விலகி கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அது மட்டுமல்ல இயேசு கிறிஸ்துடைய போதனையிலே பழைய ஏற்பாடு அல்லது பூர்வத்தாருக்கு கொலை செய்யாதிருப்பாயாக என்று உரைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு சகோதரனை நியாயமில்லாமல் கோபிப்பவன் அவனை மூடனே என்று சொல்லுகிறவன் இவர்கள் எல்லாரும் தீர்ப்புக்கு ஆள் ஆட்கள் என்று சொன்னார் அதை யோவான் போசலன் மிக தெளிவாய் தன்னுடைய நிருபங்களிலே விரிவாக விரிவாக எழுதும் பொழுது சொன்னார் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகன் என்று சொன்னார் அப்போ வெறும் சரீரப்பிரகாரமான ஒரு கொலை என்கிற செயல் மட்டும் அல்ல உள்ளத்திலே ஒரு சகோதரனை பகைப்பதே ஒரு கொலைபாதகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அன்புக்குரியவர்களே நான் முதலாவது சொன்னதை செய்திருக்க மாட்டீர்கள் ஆனால் இது பலருடைய வாழ்க்கையிலே உண்டு பகை பகை என்பது கொலைக்கு சமானம் என்று இயேசுவே சொல்லி இருக்கிறார் யோவான் அப்போ விளக்கம் கொடுத்திருக்கிறார் அப்ப நம்ம அதை எவ்வளவு சீரியஸாக எடுக்க வேண்டும் பகையை அநேகர் லேசாக எடுப்பது ஒரு தவறு பகைதானே இதெல்லாம் வரதானே செய்யும் அப்படின்னு நினைச்சிட்டு அது அப்படியே அதுலேருந்து விடுதலை பெறாம மன்னிப்பு பெறாம அப்படியே கொண்டு நடக்கிறார்கள் ரொம்ப தப்பு ஏன்னா பைபிள் வசனத்தை மதிக்கணும் இயேசுவின் வார்த்தையை மதிக்கணும் அவர் அந்த பகையை கொலைவாதத்துக்கு சமம்னு சொல்லி இருக்கிறார் சும்மா ஏதோ பயமுறுத்துறதுக்காக விளையாட்டுக்காக இயேசு பேச மாட்டார் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளிலும் அர்த்தம் உண்டு அந்த வார்த்தைகளை அப்படியே நிலைநிறுத்துவார் அல்லாத் எனவே இன்றைக்கு பகை என்கிறது யாருடைய உள்ளத்தில் இருக்கிறது பகை இதை முற்றிலுமாக களைய வேண்டும் நம்மில் தான் பிரச்சனை இந்த பிரச்சனை நம்மை விட்டு வெளியே போனால் ரொம்ப விடுதலை உண்டாகும் ரொம்ப ஆசீர்வாதம் உண்டாகும் அல்ல எனவே தேவ பிள்ளைகளே பகையை இன்றைக்கு ஒரு சீரியஸாக எடுத்துக்கொள்ளுங்கள் யாரை உங்கள் உள்ளத்தில் பகையாய் வைத்திருக்கிறீர்கள் குடும்பத்துக்குள்ளேயோ உறவினர்கள் வட்டத்திலேயோ நண்பர்கள் வட்டத்திலேயோ அயலகத்தார் வட்டத்திலேயோ வேலை பார்க்கிற இடங்களில் உடன் ஊழியர்கள் அதிகாரிகள் என்ற நிலைகளிலேயோ சபையில் ஆவிக்குரிய சகோதரங்களுக்குள்ளேயோ எந்த நிலையில் இருந்தாலும் பகை என்பது கர்த்தர் ஏற்காத ஒன்று ஒத்துக்கொள்ளாத ஒன்று அல்ல லூயா அடுத்தது இந்த பகைக்கு நியாயமான காரணங்கள் உண்டு சும்மா யாரையும் பகைக்க மாட்டோம் அவர்களால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அவர்களுடைய வார்த்தை செய்கை நடக்கை அவளுடைய கொடுக்கல் வாங்கல் அவர்களுடைய பல காரியங்களால் நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு நஷ்டப்பட்டு அதனால தானே அந்த வெறுப்பு வந்தது அந்த வருத்தம் வெறுப்பாய் மாறி வெறுப்பு கசப்பாய் மாறி இன்றைக்கு அது பகையாய் வளர்ந்து நிற்கிறது பகை என்ற கனியை கொடுத்து கொண்டு இருக்கிறது அப்போது அவன் எனக்கு இப்படி செய்தான் அவ எனக்கு இப்படி செய்தா அதனால் நான் பகைக்காமல் இருக்க முடியுமா அப்படி த நீங்கள் உங்களை நீங்களே நியாயப்படுத்தி கொள்ள வேண்டாம் ஆண்டவர் இயேசு மன்னிப்பை குறித்து விரிவாய் பேசி இருக்கிறார் பேசினது மட்டுமல்ல மன்னிப்பை நமக்கு தாராளமாக தந்திருக்கிறார் ஒரு அல் சொல்லுவோம் அவர் தான் சொல்லுகிறார் நீ பகைக்காதே ஏன்னா உன்னை நான் எவ்வளவு மன்னித்திருக்கிறேன் என் அந்த மன்னிப்புக்காக என்னையே நான் சிலுவையில் பலியாக்கியிருக்கிறேன் என் ரத்தம் முழுவதையும் சிலுவையில சிந்தி இருக்கிறேன் ஊற்றி இருக்கிறேன் அப்படி செய்து உன் பாவங்களை கர்த்தர் மன்னிக்கும்படி இயேசுவானவர் சிலுவையிலே அடிபட்டு வேதனைப்பட்டு ரத்தம் சிந்தி மறித்து அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை கிருபையை பிதாவிடத்திலிருந்து இலவசமாய் வாங்கி தந்திருக்கிறார் அல்ல லூயா அதை பெற்றவர்கள் தான் நாம விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் வரும் பொழுது அந்த ஆரம்பமே அந்த ரட்சிப்பு அந்த மீட்பு அப்படியே ஆரம்ப ரகசியமே என்ன நாம தேவனுக்கு விரோதமாய் செய்த பகைகள் மனுஷருக்கு விரோதமாய் தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவங்கள் மனுஷர் விரோதமாய் செய்த பாவங்கள் அறிந்து செய்தது அறியாம செய்தது துணிகரமாக செய்தது கூட்டு கூடி செய்தது திட்டம் போட்டு செய்தது சந்தர்ப்ப வசமா செய்தது எல்லா பாவங்களையும் இயேசு தம் ரத்தத்தால் பிதாவினிடத்தில் மன்னிப்பு வாங்கி தந்திருக்கிறார் ஆமேன் அந்த மன்னிப்பை அனுபவிக்காத ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது நாமோ அதை அனுபவித்து அதனுடைய தண்டனைகளில் இருந்து பாதுகாக்கப்பட்டு இன்றைக்கு நல்வாழ்வு செய்து கொண்டிருக்கின்றோம் அல்ல அந்த பாவத்துக்கெல்லாம் தண்டனையை ஒன்னொன்னா தர ஆரம்பிச்சிருப்பார்னா இதுக்கு முன்னால அழிந்து போயிருப்போம் மகா கொடிய வேதனையில கிடந்து துடித்து கொண்டு இருந்திருப்போம் ஆனா

அடுத்தவன் செய்ததை இவன் செய்த துரோகம் இவனை மன்னிக்க முடியாது எப்படி நம்ம சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியும் யோசித்து பாருங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் மிகப்பெரிய கடன் ராஜாவிடத்தில் மன்னிக்கப்பட்டவன் தன்னிடத்தில் ஒரு சிறிய கடன் பட்டிருந்தவனை வந்து கழுத்துல பிடிச்சானான் அந்த கதை தான் நீயே ராஜாவிடத்துல மிகப்பெரிய கடன் ரத்து பண்ண பெற்றிருக்கிறாய் அப்போ உனக்கு எவ்வளவு பெரிய விடுதலை இப்போ உனக்கு தர வேண்டிய ஒருத்தன் வாரம் சின்ன தொகை அதுக்கு போய் அவனை கழுத்தை பிடிப்பியா நீ அது இயேசு சொன்ன ஓமை அது போலதான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை எப்படி பகைக்கலாம் நான் தான் உன்னுடைய எல்லா தீமையும் அக்கிரமத்தையும் மன்னிச்சு அதனால வரக்கூடிய தண்டனையில் இருந்தெல்லாம் உன்ன விடுதலை பண்ணி உன்னிக்கு ஃப்ரீயா விட்டுருக்கனேப்பா அம்மா நீ எப்படி அவன் செய்ததை மன்னிக்க முடியாது நீ சொல்ல முடியும் அதனால இந்த உணர்வோடு அதை எடுத்துக்கொண்டு அந்த ஆள் எவ்வளவு மிக மிக துரோகம் பண்ணியிருந்தாள் நம்ம ஊரில் சொல்லுவோம் பச்சை துரோகம் பண்ணாங்க அதான் உள்ளதில் மோஸ்ட் பயங்கரமான துரோகம் அப்படியே பண்ணியிருந்தாலும் அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் ஏசு நமக்கு மன்னிச்சிருக்காரு அவன் அதை நினச்சி அவன் போட் அவன் செய்ததை இன்னொன்று பாருங்க கத்தர் அழகா சொல்லியிருக்கிறாரு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கு அப்போ அவன் செய்த தீமையும் எதுக்கு எதுவா தான் கர்த்தர் மாற்றுவார் இப்போ இந்த அறிவும் நம்ம பெற்றிருக்கோம் இல்லையா நாம் பெற்ற மன்னிப்பை குறித்த அந்த அறிவு வேணும் அடுத்தது நமக்கு யார் என்ன தீமை செய்தாலுமே கர்த்தரதை கடைசியில் என்னதான் மாற்றுவார் அடுத்த நன்மைக்கு ஒரு படியாக மாற்றிடுவார் யோசிப்பு சொல்றான் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் கர்த்தரோ அதை எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார் இதுதான் ஸோ நம்ம நமக்கு தேவன் செய்யக்கூடிய கிரியையும் நமக்கு தெரியும் என்ன தீமை யாரும் செய்யட்டுமே நாம் கர்த்தரோடு சரியாக இருந்தா ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றிடுவார் அல்ல லூயா அப்போ இவ்வளவு அறிவெல்லாம் பெற்றவர்கள் கண்டிப்பாக இன்னொரு ஆளை பகையாக நினைக்கிறதுக்கு அந்த பகையை உள்ளத்தில் வச்சு கொண்டு நடப்பதற்கு அது அது முடியாது செய்யக்கூடாது அதுதான் செய்யக்கூடாது எப்படி செய்ய முடியும் இயேசுக்கு முன்பாக அதை எப்படி நியாயப்படுத்த முடியும் அதனால் அன்பானவர்களே நீங்கள் என்ன நினைச்சாலும் அந்த ஆளை மன்னிங்க அல்லை அந்த ஆளை மனப்பூர்வமாக என்ன செய்யுங்க மன்னித்து விடுங்க அதை விட்டுருங்க திரும்ப திரும்ப அந்த சிந்தனையில் அதை ஏற்றாதீங்க மன்னித்துட்டு அந்த பக்கம் போன பிறகு பழையபடி அந்த ஆளை பார்த்தோன்னா அப்படியே ஒரு மாதிரி வரும் அதெல்லாம் வர வேண்டாம் அது எல்லாமே அப்போல்லாம் சொல்லணும் இயேசுவே இவரை நான் மன்னிச்சுட்டேன் இனி இனி அவரை பார்த்தாலும் நான் இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அறிக்கை பண்ணி அதை ஜெயம் எடுத்துடணும் எங்கே அப்படின்னு கேட்டார் இதே மாதிரி இதே ஒத்த பாயிண்ட்ல யோவான் பதினாறுல ஏசு சமாரியாஸ்திரியை பார்த்து கேட்டாரு நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா அப்ப அர்த்தம் என்ன உன் புருஷன் எங்கே அப்படின்னு கேட்கறதுக்கு பதில் எப்படி கேட்கிறாரு ஏம்மா புருஷனை இங்கே கூட்டிகிட்டு வா அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக நீ சரித்திரம் பேசுகிற உனக்கு எல்லாம் தெரியும் போல இருக்கே யாக்கோவை தெரியுது உனக்கு யாக்கோவ் கிணறு பெருமை தெரியுது எல்லாம் தெரியுதம்மா இப்போ ஒன்று பண்ணு புருஷனை வான்னார் எதுக்கு அவருக்கே தெரியும் யாரை கூட்டிகிட்டு வருவாவா கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ அவர் சொல்ல என்ன புருஷன் இல்லை அப்போ அவர் சொன்னார் இப்போ நீ ப்ரெசண்ட்டு கண்டிஷன் உனக்கு புருஷன் இல்லை நீ சொல்லுது சரிதான் ஆனால் ஏற்கனவே உனக்கு ஐந்து புருஷர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்றார் அப்போ பாருங்கள் அவளுடைய வாழ்க்கை புருஷனோடு சரியாய் வாழலை உன் சகோதரனாகிய ஆபையில் எங்கேன்னு கேட்டது மாதிரி வெறும் சகோதரனை பற்றி மட்டும் விசாரிக்கிற தேவன் அல்ல உனக்கு ஒரு புருஷனை தந்தேனே அவரோடு நீ சரியா இருக்கிறியா கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதான் கேட்குறா அவள் புருஷன் எங்கே அவ பாருங்க நம் அப்படி மாற்றிக்கிட்டே இருக்கிறா மாற்றிக்கிட்டே இருக்கிறா அப்போது நமக்கே புரியுது சாதாரணம் தப்பு இவ இவ தலையில் தான் இருக்கு என்ன எத்தனை எண்ணத்தை அவ பேரில் தான் மிஸ்டேக் இருக்குது அப்போது இந்த மாதிரி ஒருவேளை அந்த மாதிரி வாழ்க்கையிலே காரியங்கள் இருக்கும் என்றால் அவைகளை சரிப்படுத்த வேண்டும் ஸ்தோத்திரம் புருஷனோடு சரியில்லாத மனைவிகள் புருஷனை விட்டு பிரிந்து போயிருக்கிறீங்களா அது சரி கிடையாது புருஷனோடு வாழ்ந்து கொண்டிருந்தும் புருஷனோடு ஒருமனமாக வாழலையா சும்மா சண்டையும் பிரச்சனையும் குடும்பத்துக்குள்ளே என்றைக்கு பார்த்தாலும் ஒரு ஒரு சந்தோஷத்தை கெடுக்கிற ஒரு செயல்பாடு அன்பை கெடுக்கிற செயல்பாடு ஒருமனதை கெடுக்கிற செயல்பாடு சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு பக்கத்துக்கும் உண்டு இந்த வசனம் சகோதரிகளை பற்றி சொல்லுகிறது அப்போது உங்கள் வீடு உங்கள் புருஷன் உங்கள் பிள்ளைகள் அதை நல்லா வைக்கிறது உங்கள் கையில் இருக்குது நீங்களே சின்ன சின்ன காரியத்துக்காக உடனே கோபப்பட்டு இல்ல வருத்தப்பட்டு பேச வேண்டாததை பேசி பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை பேசி இப்படியெல்லாம் நீங்க செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் குற்றம் உங்களுடைய ஆகவே புருஷனை கத்தர் தந்தார் என்றால் புருஷனோடு நன்றாக வாழ கற்றுக்கொள்ளணும் அதுதான் கத்தருக்கு பிரியமானது அல்ல நீங்கள் நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம் தேவபக்தி இருக்கலாம் நிறைய விஷயம் நல்ல காரியம் உங்கள்ட்ட இருக்கலாம் ஆனால் அதுக்காக அவர் அந்த அனுபவங்கள்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் சில புருஷன்மார் அதுல அதில் மொத்தம் இல்லாமலே இருக்கலாம் அதனால் நீங்கள் போட்டு வீட்டை அப்படி வித்தியாசப்படுத்த வேண்டும் என்று அர்த்தம் அல்ல நன்றாக நடக்கணும் விவேகத்தோடு நடக்கணும் உங்களுடைய நடக்கையினாலே இந்த ரட்சிக்கப்படாத புருஷர்களும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏது உண்டாகணும் அல்ல லூயா எனவே அன்பானவர்களே நான் விரிவாய் விளக்கமாய் சொல்லாவிட்டாலும் கத்தருடைய ஆவியானவர் உங்கள் இருதயங்களில் இருக்கிற தவறுகளை உணர்த்தி காட்டுவாராக இன்று முதல் அறிக்கை பண்ண வேண்டிய காரியங்களை அறிக்கை பண்ணி கத்தர் தந்த புருஷனோடு ஒருமனமா இருப்பேன் நான் வீடுன்னா வீடு மகிழ்ச்சியாக இருக்கும் என் செயல்கள் அப்படி இருக்கும் என்று நல்ல தீர்மானம் எடுப்பீர்களாக அதே போல் மல்கியா இரண்டு பதிமூன்றிலே வசனம் சொல்லுகிறது பதிமூன்று பதினான்கு நீங்கள் இரண்டாம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள் ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார் அதை உங்கள் கையில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார் ஏன் என்று கேட்கிறீர்கள் கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் இருக்கிறார் உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமான அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே கத்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள் இந்த குறிப்பிட்ட காரியம் ஊழியர்களுக்கு சொல்லியிருக்கு ஆனால் எல்லாருக்கும் உள்ளது தான் விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் உள்ளது தான் உன் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது அவள் உன்னுடைய உடன்படிக்கையின் தோழி உன் இள வயதின் மனைவி தன் வாழ்க்கையை உன் கையில் ஆண்டோருக்கு பிறகு உன் கையிலே கொடுத்தவள் உன் வாழ்க்கையின் அத்தனை காரியத்தையும் பகர்ந்து கொண்டு துன்பத்திலும் இன்பத்திலும் எல்லாவற்றிலும் உன்னோடு நிற்கிறவள் அப்போ அவளுக்கு துரோகம் செய்திடக்கூடாது அவளை தள்ளி விட்டுறக்கூடாது அவளை வெறுத்து அவள் வேதனைப்படும்படி நடந்து கொள்ளக்கூடாது இங்கே சொல்லுகிறார் அதனாலே ஊழியக்காரர்கள் தங்கள் மனைவிகளை இப்படியெல்லாம் நடத்தி விட்டு கத்தோடைய பீடத்தில் வந்து நின்றால் நீங்கள் கத்துடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள் எங்கே அழுகை உன் மனைவி அழுது கொண்டிருக்கிறாள் உன் மனைவி பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறாய் நீ வீடு வீடா ஜோமணிக்கிட்டு தெரியற நீ ஊழியம் செய்கிறாய் எப்படி இது சரியாகும் நீ ஊழியம் உன்னுடைய ஊழியம் எல்லாம் பெருமூச்சினால நிரம்பி கிடக்கிறது ஆகவே சகோதரர்கள் புரிந்து கொள்ளணும் வீட்டில் மனைவியை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி மனசுல வேதனைப்படுத்தி துன்பத்தோடும் மனவேதனையோடும் உங்களுக்கான பணிவிடைகளை அவள் செய்கிறார்கள் வீட்டு காரியங்களை கவனிக்கிறார்கள் இப்படி ஒரு பரிதாப நிலைமை அங்காக்கி வச்சிட்டு இங்கே வந்து அல்லே லூயா ஸ்தோத்திரம் எல்லாம் சொன்னால் என்னையா அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் ஒருவேளை ரொம்ப பெருசாக இருக்காது ஆனால் சின்னதுதான் பெருசுக்கு ஆரம்பம் சின்ன சின்னதாக ஆரம்பிச்சு தான் அதை முத்தி போய் கடைசியில் என்னதான் மாறும் பெருசாக மாறும் அதனால் கர்த்தர் நம்ம எச்சரிக்கிற இந்த மாதிரி வேலையில் சின்ன சின்னதாக இருக்கிற அந்த முளைகளையும் கிள்ளி எறிந்தால் நம்முடைய வாழ்க்கைகள் ஆசிர்வாதமாக இருக்கும் கர்த்தருக்கு முன்பாக நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஜனமாக இருக்கத்தான் கத்தர் விரும்புகிறார் அல்ல எனவே நான் அடுக்கடுக்காய் சொல்லும் பொழுது எல்லா தான் சொல்லுவேன் என இது சுத்திகரிப்பின் கூட்டம் அல்ல லூயா சுத்திகரிப்புனாலே அழுக்குகளெல்லாம் என்ன செய்கிறது தான் சுத்திகரிப்பு இல்லை விலைக்கு தள்ளுகிறது தான் சுத்திகரிப்பு ஆனால் அப்படின்னால கத்துடைய பிள்ளைகள் அதை தங்களுக்கு தங்களுக்கு வரக்கூடிய வார்த்தை அப்படி நம்ம எடுக்கணும் அக்செப்ட் பண்ணணும் தள்ளி விட்டுறாதீங்க இதயத்தை அடைத்து கொள்ளாதீங்க சின்ன காரியத்தையும் மனசுல எடுத்தீங்கன்னா அதில் ஒரு சுத்திகரிப்பு வரும் அல்ல லூயா எல்லா சுத்திகரிப்பும் நமக்கு மிகப்பெரிய பிரயோஜனமானவைகள் ஆகவே அன்பர்களே ஆனாலும் புருஷன் மனைவிக்குள் ஆனாலும் நீங்கள் ஆண்டவர் வைத்த ஸ்தானத்தில் கரெக்டாக இருங்க சிந்தனை தான் ஆரம்பம் சிந்தனையில் மனைவி மேலே கணவன் மேலே வரக்கூடிய சின்ன சின்ன கசப்பு வறுப்பு கடைசில அதை வளர விட்டால் அது கடைசியில் உண்மையாக செயலில் வருது அப்புறம் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு கட்டம் வரும் பொழுது அது வெளிப்பட்டுரும் அதை நீங்கள் அடக்கி வைக்க முடியாது அதனால் நம்ம உள்ளத்துக்குள்ளேயே ஆண்டவர் இப்படிப்பட்ட கூட்டங்களில் உணர்த்தும் போது சரிப்படுத்தி சரிப்படுத்தி வந்துட்டோம்னா அது அதோட மறைஞ்சி போயிடும் அல்ல குடும்பம் குடும்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் வருமானப்பட்டீங்கன்னா பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது ஆமேன் தாங்கள் வேண்டிக் போகிற காரியத்தை குறித்து பூமியில் இருவர் ஒருமனப்பட்டால் அதை நான் செய்வே சொல்றார் இல்லையா இருவரும் ஒன்றா இருந்தா ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தரை ஒருத்தர் தாங்கி கொள்ளலாம் விழமாட்டீர்கள்னு எத்தனையோ காரியங்கள் பைபிள்ல இருக்கு இந்த எல்லா ஆசீர்வாதமும் எங்க வரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் உள்ளார்ந்த ஒரு அன்போடு உள்ளார்ந்த புரிந்து கொள்ளுதலோடு உள்ளார்ந்த ஒரு திருப்தி சந்தோஷம் என்பவைகளோடு இருக்கும் பொழுது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஜபத்தை பண்ணீங்கன்னா அது அவ்வளவு எஃபெக்டா இருக்கும் அல்ல லூயா நீங்கள் ரெண்டு பேரும் வருமானப்பட்டு ஒரு தொழில் செய்தால் அது அவ்வளோ ஆசிர்வாதமா இருக்கும் ஆகையினாலே இந்த உன் சகோதரன் எங்கே என்கிற கேள்வி நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த பாகத்தை போய் தொட்டதோ அதையெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணி ஜோம் பண்ணி விடுதலையை பெற்றுக்கொள்ளணும் அல்ல லூயா மூன்றாவதாக ஆதியாகமும் பதினாறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சாராயின் அடிமைப்பண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் கேட்டது யாரு ஏழாம் வசனத்துல கத்தருடைய தூதனானவர் கத்தருடைய தூதனானவர் என்றால் கர்த்தரை குறிக்கும் குறிப்பா இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் தூதனானவர் கேட்கிறார் ஆகாரே எங்கே போகிறாய் எங்கே போகிறாய் உன்னை நான் வைத்திருந்த சாராளுடைய வீட்டிலே சாராளுக்கு கீழே ஒன்னு வச்சிருந்தேன் இப்போ நீ யார்ட்டையும் கேட்காம எப்படி நீ ஓடுகிறாய் எங்கே போகிறாய் அதான் கேள்வி உன்னை வைத்த இடத்தில் இருக்காமல் நீ எங்கே போகிறாய் நீ அடங்கி இருக்க வேண்டிய இடத்தில் அடங்கி இருக்காமல் எங்கே ஓடுகிறாய் யாராயிலும் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியவர்களாக கர்த்தருக்கு முன் காணப்படுகின்றீர்களா கர்த்தர் உங்களை வைத்த ஸ்தானத்தை விட்டு விலகி நிற்கிறீங்களா இளையகுமாரர்களே உன் தகப்பன் வீட்டிலே நீ இருக்க வேண்டியது அதை விட்டு எங்கே போகிறாய் ஏன் தகப்பன் வீட்டில சண்டை போட்டு வந்த கத்தருக்கு அழகான ஒரு இடத்துல தந்திருந்தார் அந்த வேலையில ஒரு சின்ன பிரச்சனை என்று சொல்லி வேலையை ரிசைன் பண்ணி விட்டுட்டு வந்தாச்சு யார் ராஜினாமா கடினம் கொடுக்க சொன்னது பிரச்சனை கத்த தீர்க்க மாட்டாரா நம்முடைய ஆண்டவர் எத்தனை பிரச்சனைகளை தீர்த்திருக்கிறார் அவராக போ என்று சொன்னால் போவோம் எத்தனை பேர் வேலை இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இன்றைக்கு ஏதோ ஒரு சின்ன வார்த்தைக்காக ஒரு உங்களுக்கு பிரியம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு உடனே எழுதி கொடுத்துட்டு வந்தாச்சு இன்னைக்கு பாதிக்கப்படுவது நீங்க மட்டுமல்ல குடும்பம் பிள்ளைகள் உங்களை நம்பி இருக்கிற பெற்றோர்கள் அந்த வேலையை செஞ்சு அந்த சம்பளம் வந்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு இந்த குடும்பம் நல்லா நடந்து கொண்டு இருக்கும் ஏன் இப்படி செய்கிறீர்கள் இந்த மாதிரி செய்யக்கூடாது ஒருவேளை சிலர் பிரச்சனை நடுவில் இருக்கிறீர்கள் விட்டுலாமா வேலையை விட்டு வெளியே போயிடலாமா என்று நினைக்கிறீங்க நினைக்காதீங்க ஆண்டை விட்டு ஜபம் பண்ணுங்க கர்த்தர் சொல்லாம கிடைத்த வேலையை யாரும் விடாதீங்க யாராவது ஆசை காட்டுவோம் நீ இதை ராஜினாமா பண்ணிட்டு வா நான் அங்க உன்ன பெருசா எடுத்து தாரேன் பிற பெருசா நம்பி பெருசும் இல்லாம சிறுசும் இல்லாம எத்தனையோ பேர் இன்னைக்கு நிற்கிறாங்க அப்படி செய்யாதீங்க எல்லா வீட்டிலும் ஆண்டவர் சமூகத்தில் ஜபம் பண்ணுங்க அப்படி ஒன்று நல்லது கிடைச்ச பிறகு உறுதிப்பட்ட பிறகு இதை முறப்படி விட்டால் கூட பரவாயில்ல ஆனால் முறப்படி விடலாம் அது வேற விஷயம் ஆனால் சிலர்லாம் இப்படிப்பட்ட ஆசையினால் மாட்டி கொண்டவங்க தவறான ஆலோசனைகளால் மாட்டி கொண்டவர்கள் இந்த பொறுமை இல்லாமல் சகிப்புத்தன்மை இல்லாமல் விட்டுட்டு ஓடுறவர்கள் அப்படி செய்யாதருங்கள் அல்ல லூயா இன்னைக்கு குடும்பங்களும் அப்படி தான் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அவசியம் இல்லாத ஒரு சின்ன காரியத்துக்கு விட்டுட்டு ஓடுறாங்க அப்படி செய்யவே கூடாது ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் நீ எங்கே போகிறாய் உன்னை வைத்த இடம் எது உன்னை இந்த சபையிலே அங்கமா இருக்க வேண்டும் இந்த நீ வளர்ந்து நித்திய ஜீவனாகிய கிருபைக்கு தகுதி பெற வேண்டும் என்று நான் வந்து சேர்த்தேன் இன்னைக்கு நீ எங்கே இருக்கிறாய் எந்த சபையில் போய் உட்கார்ந்து இருக்கிறாய் அல்ல ஒரு சபையும் வேண்டாம் என்று வீட்டில் இருக்கிறாயா அல்ல எனக்கு தோணும் பொழுதெல்லாம் ஏதோ ஒரு சபைக்கு பங்கு பெறுவேன் என்று சொல்லுகிறீர்களா யோசித்து பாருங்க அப்படிப்பட்ட ஆள் இங்கே இருக்காது ஆனால் ஒருவேளை இப்படி இந்த யூடியூப் மூலம் கேட்குற வாய்ப்பை உங்களுக்கு தரலாம் சிந்தியுங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் எந்த இடத்துல கத்தர் வைத்தாரோ அதில் இருக்கணும் சில இடங்கள் பாருங்க இப்ப அந்தியோகியா சபையிலே பவுலை கர்த்தர் கொண்டு வைத்தார் என்னைக்கும் காலமெல்லாம் அந்த சபைக்குள்ள அவரை வைக்கணும் என்பது கத்தருடைய திட்டம் கிடையாது அங்கே இப்படி ஒரு உபவாச ஜபன் நடக்கும் பொழுது ஆண்டவர் பேசினார் சவுலையும் பர்ணபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்கா பிரித்து விடுங்கள் அப்போ அன்றைக்கு கர்த்தரே அவர்களை ஊழியத்துக்கென்று அந்த சபையிலிருந்து எடுத்து கொண்டு போகிறார் ஆனால் சவுல் எப்படிப்பட்ட கிருபை பெற்ற ஆளு அங்க அந்தியோகியில் இருக்கும் பொழுதே அவர் போதகர் அவர் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியவர் அங்கே நிறைய பேருக்கு கூட்டத்தில் ஒரு ஊழியக்காரனா அவர் உள்ள இருக்கிறார் ஆனா அவர் அவசரப்பட்டு எனக்கு இருக்கிற கிருபைக்கு இந்த அந்தியோகியா சபைக்குள்ள நான் இருந்து யாருடைய பிரசங்கத்தை நான் கேட்டுட்டு இருக்க முடியுமா யாரோ ஒரு நடத்தி பூக்களை நான் இருக்க முடியுமா என்று சொல்லி போயிருந்தா தெய்வ திட்டமே அவர் வாழ்க்கையில் நிறைவேறியிருக்காரு அல்ல லூயா குறித்த வேலை வந்த பொழுது கர்த்தரையே கொண்டு செல்வார் அது ஆண்டவுடைய திட்டம் ஆண்டவுடைய திட்டமும் ஆண்டவுடைய வேலையும் அதுக்காக பொறுமையா இருக்கணும் அப்புறம் சவுலையும் பர்ணபாவையும் நீங்க போங்கன்னு சொன்ன புற இல்லை நான் போக மாட்டேன் எனக்கு அந்தியோயா சபை ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த பாஸ்டரை எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு போச்சு அதனால் இங்க தான் இருப்பேன்னு சொன்னா அதுவும் தேவனுடைய திட்டம் தேவனுடைய வேலை நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும் அதற்காக நாம் அர்ப்பணித்தவர்களா இருப்போம் ஆகாரை போல ஓடக்கூடாது கத்தர் அவளை நேசித்தார் சொன்னாரே திரும்ப போய் அவள்கிட்ட அடங்கியிரு திரும்ப போய் அவளிடத்தில் அடங்கி இரு என்று சொன்ன அவளும் கீழ்ப்படிந்தாள் அடுத்து நான்காவது நம்ம பார்க்குறோம் மல்கியா ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் வாசிங்க மல்கியா ஒன்று ஆர் குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கணம் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் என் கணம் எங்கே நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார் அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள் இங்கே ஒரு கேள்வி நான் பிதாவானால் என் கனம் எங்கே ஊழியக்காரர்களை பார்த்து கேட்கிறார் ஏழாம் வசனத்துல சொல்றாரு நீங்க எப்படி என்ன கணம் பண்ணாம போனீங்கன்னா பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறீர்கள் கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று என்று சொல்லுகிறீர்கள் இந்த தவறுகளை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார் நீங்கள் கர்த்தருடைய பீடத்தை பரிசுத்தமான பலியினால் நிரப்பணும் நீங்கள் அசுத்தமானதை கொண்டு வந்து பண்ணுறீங்க ரெண்டாவது கர்த்தருடைய பந்தியை குறித்த கனம் உங்களுக்கு இல்லாமல் போகுது மதிப்பு இல்லாமல் போகிறது ஆகவே பந்தி நடத்துகிறவர்களும் சரி பந்தியில் பங்கு பெறுகிறவர்களும் சரி நாம் அந்த கர்த்தருடைய காரியங்களை கனம் பண்ணும் பொழுது கர்த்தரை கனம் பண்ணுகிறோம் அல்ல லூயா அதான் கேட்குற நீ என் காணிக்க கனம் பண்ணலை என்னுடைய பந்தி ஆராதனையை நீ கனம் பண்ணலை அப்புறம் நாங்கள் எதில் உண்மை கனம் பண்ணாமல் போனோம் போனோன்னு என்கிட்ட கேட்குற நீ தான் என்னை கனம் பண்ணவில்லை நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே அல்லை லூயா அதனால் கற்றுடைய பிள்ளைகளே இன்றைக்கு கத்தோடைய பந்தியை கனம் பண்ணித்தான் நீங்கள் எத்தனை பேர் இங்கே வந்து கூடியிருக்கிறீங்க எப்பொழுதும் நாம் அதெல்லாம் கனம் பண்ணணும் ஞாயிறு ஆராதனை கனம் பண்ணுவோம் பரிசுத்த பந்தி மற்றும் கர்த்தருடைய ஆராதனைகளை கனம் பண்ணுவோம் கர்த்தருடைய காணிக்கைகளை கொடுக்கிறவளும் சரி அதை கர்த்தருடைய சார்பாக நின்று பெற்று காரியங்களை நடத்துகிறவளும் சரி அதை கனம் பண்ணணும் எந்த விஷயம் கத்தோடைய ஊழியம் அதை கனம் பண்ணணும் எல்லா ஒரு கனம் கர்த்தர் ரட்சித்து சபையில் கொண்டு வந்த ஒரு ஆத்துமா அதை ஒரு கனம் பண்ணணும் யாரோ எவனோ நடத்தக்கூடாது நம்ம இப்படி நிறைய விஷயம் இருக்குது தெய்வீக காரியம் கர்த்தருடையது எதுவாக இருந்தாலுமே அதை கர்த்தருடைய காரியத்தை கனம் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவரை நம்ம என்ன செய்கிறோமா கணம் பண்ணுறோமா இல்லாமல் சும்மா அப்பா பிதாவேன்னு பே பேச்சுக்கு மட்டும் வாயில் சொல்லிட்டு செய்கிறதெல்லாம் தப்பா இருக்கு இப்போ கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வச்சுருக்கிற ஊழியக்காரில் நம்ம கனம் பண்ணணும் கத்தர் அபிஷேகம் பண்ண ஒரு விசுவாசிய கணம் பண்ணணும் ஏன்னா கத்தர் அபிஷேகத்திருக்கிறார் அல்லவா சும்மா ஒரு வெறும் பாத்திரத்தில் கொண்டு அபிஷேகத்தை ஊற்றுவாரா கனம் பண்ணி இருக்கிறார் இல்லையா அவளை ரட்சித்து இருக்கிறா தன்னுடைய ரத்தத்தினால இப்படி எல்லாம் ஒரு கனம் நமக்கு இருக்கணும் அப்போது ஒட்டு மொத்தமா நம்ம கத்தரை என்ன பண்ணுறோம் கனம் பண்ணுறோம் அல்ல லூயா யாரையும் அற்பமாக நினைக்க வேண்டாம் யாரையும் அற்பமாக பேசக்கூடாது புதிய பாட்டில் வரும்போது என்ன சொல்லியிருக்கு கனம் பண்ணுகிறதில் ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளுங்க முந்தி கொள்ளுங்க கர்த்தரை மட்டும் இல்லை கர்த்தரால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு வைக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் அப்புறம் கர்த்தருடைய ஊழியத்தினுடைய சகல கிரியைகள் எதுனாலும் கர்த்தருக்குரியதென்றால் அதுக்கு ஒரு கனம் நம்ம மனசுல என்ன செய்யணும் வரணும் அல்ல ஒரு ஜபம் பண்ண போறோம்னாலே ஒரு கணம் என்ன யார்கிட்ட பேச போறோம் கர்த்தரிடத்துல பேச போறோம் இல்லையா அந்த கணம் மனசுக்குள்ள இருக்கணும் சும்மா ஏனோ தானோ என்று எதையுமே செய்யாதபடி நாம் கவனித்து கொள்ள வேண்டும் என் கனம் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார் சரி அடுத்ததாக ஐந்தாவதாக உங்கள் விசுவாசம் எங்கே என்று கர்த்தர் கேட்டார் லூக்கா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் அவர் அதாவது இயேசு அவர்களை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே என்றார் அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு இவர் யாரோ காற்றும் ஜலத்துக்கும் இடுகிறார் அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள் அல்லா கத்த நம்மை சுத்திகரிக்கும் பொழுதே இன்னொரு காரியத்தையும் கேட்கிறார் உன் விசுவாசம் எங்கே உனக்குள் விசுவாசத்தை ஊட்டுவதுதான் என்னுடைய முதல் வேலை இப்போ இயேசு கிறிஸ்து சீஷர்களுடைய உள்ளத்துக்குள்ளே விசுவாசத்தை ஊட்டணும் அடிப்படை அதுதான் அதுக்காக மூணரை வருஷம் அவர் பிரயாசம் எடுத்தார் விசுவாசத்தை குறித்து அவர்கள் போதிக்கவும் அவர்கள் பயிற்சி அளிக்கவும் செய்தார் பயிற்சியும் அளிப்பார் இப்ப பாருங்க அவர்களை படகு இவ்வளவு தத்தளிப்புகள் எல்லாம் ஆக அவர் ஒரு அனுமதியை கொடுத்துட்டு அப்புறம் தான் அவர் என்ன பண்றாரு வந்தத காம் டவுன் பண்றாரு அப்ப கேக்குறாரு உங்கள் விசுவாசம் எங்கே என்னப்பா நீங்க இந்த இடத்துல ஒரு விசுவாசத்தை காட்டக்கூடாதா இப்படி சத்தம் போட்டு அலறுகிறீங்களே என்று கேட்டார் அது மாதிரி சில வேளை ட்ரைனிங் கொடுப்பார் ஒரு எக்ஸாம்பிள் யோவான் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார் அது அவனை சோதிக்கிறதுக்கு அவர் கேட்கிறார் எப்பா பிலிப்பு திரளான ஆட்கள் கன்வென்ஷன் மீட்டிங் வந்துட்டு இருக்காங்களே கொடுக்காம அனுப்ப முடியாது இவ்வளோ பேருக்கு அப்போ எங்கப்பா வாங்கலாம் அவன் யோசிக்கிறான் திணறி விட்டான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் என்ன இருக்கலாம் ஏசுவே நீங்கள் செய்யலாம் அப்படி சொல்லியிருக்கணும்னு தான் அவர் எதிர்பார்த்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் தான் வியாதியஸ்தரெல்லாம் குணமாக்குறீங்க பிசாசு துறத்துறீங்க அன்னை காற்றையும் கடலையுமே அதட்டி போட்டீங்க இது உங்களுக்கு பெரிய காரியமா அப்படின்னு சொன்னால் அவள் பெரிய சந்தோஷப்பட்டிருப்பார் நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தை பாராட்டினவர் அது கானானிய ஸ்திரீ உடைய விசுவாசத்தை பாராட்டினவர் இப்பிலிப்புடைய விசுவாசத்தையும் என்ன ஒன்று இருப்பார் பாராட்டி இருப்பார் ஆனால் பிலிப்புக்கிட்ட ஆன்சரே இல்லை அதுக்கு ஒரு பதிலே பிலிப்புக்கிட்ட இல்லை கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே பெரிய காரியங்கள் நம்ம நாள வைத்து விட்டு கத்தை நம்மகிட்ட கேட்கிறார் பிலிப்பு எங்கே போய் வாங்கலாம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ நம்ம தலையை சொரிஞ்சிட்டு அவட்ட கேட்கலாமா இங்கே கேட்டு பார்க்கலாமா இப்படி ஆரம்பிச்சோம்னா அவர் தான் வரும் அல்ல லூயா ஸ்தோத்திரம் நாம் அவரை எல்லா விஷயத்துக்கும் என்ன செய்யணுமா விசுவாசிக்கணும் இயற்கையின் சீற்றங்களுக்கும் சரி இன்னைக்கு கொரோனா பழையபடி வேகம் எடுக்கிறது என்கிற செய்தி வேகமாய் பரவி கொண்டிருக்கிறது ஹாஸ்பிட்டல்ஸ்குள்ள போறவங்க எல்லாம் மாஸ்க் போடணும்னு கட்டாயம் வந்து விட்டது திரும்பவும் இப்போ முதல் கட்டமாக மருத்துவமனை எந்த மருத்துவமனை வளாகத்துக்குள்ள போனாலும் மாஸ்க் போட்டுட்டு தான் போங்கன்னு இன்னைக்கு கட்டளை வந்திருக்கிறது அப்போ இந்த கொள்ளை நோய்களும் கட்டுப்பாடுகளும் திரும்ப வரக்கூடாது இதற்கும் கர்த்தரை தான் விசுவாசிக்கணும் அல்ல லூயா நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாக அவர் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஜபத்தை கேட்டு தேசத்துக்கு க்ஷேமத்தை தருவார் அல்ல லூயா ஏற்கனவே தந்தார் திரும்பவும் இப்படி ஒரு சூழ்நிலை வருகிறது தேசமே ரொம்ப நெருக்கத்துக்குள் இருக்கிறது நமக்கு தெரியும் எந்த தீமையெல்லாம் வரக்கூடாது அத்தனை தீமையும் இந்த தேசத்துல வந்தாச்சு அது கூட இப்போ அடுத்தது இதுவும் வேகம் தான் ஆகவே நாம் அதிகமாக ஜெபிக்கணும் உங்கள் விசுவாசம் எங்கே என்பதுதான் கத்தோடைய கேள்வி அல்ல லூயா எது எவ்வளோ பெருசாக இருக்கட்டும் எவ்வளோ பயமுறுத்துறதா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் ஆனால் உங்கள் விசுவாசம் எங்கே பிலிப்பு எங்க வாங்கலாம் எங்கே இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளலாம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே அதிலும் நாம் கவனமாக இருப்போமாக விசுவாசம் நமக்குள் குறைந்து போகாது இருக்கட்டும் கடைசியா ஒன்றை மட்டும் சொல்லி ஜெபிக்க போறோம் ஆறாவதாக லூக்கா பதினேழு இயேசு ஒரு கேள்வி கேட்டார் சுத்தமானவர்கள் பத்து பேர் அல்லவா மற்ற ஒன்பது பேர் எங்கே மற்ற ஒன்பது பேர் எங்கே ஒரு கிராமத்தில் அவர் சென்றார் பத்து குஷ்டரோய்கள் வந்தார்கள் பத்து பேரையும் அவர் சுகமாக்கினார் சோமா கிட்ட போய் ஆசாரி என்ற காண்பித்து சர்டிபிகேட் ஒருவன் மட்டும் ஒரு சமாரியன் மட்டும் திரும்பி வந்து ஆண்டவர்கிட்ட நன்றி சொன்னார் மற்ற ஒன்பது பேர் நன்றி சொல்லக்கூடிய அந்த நந்தி அறிதல் இல்லாதவள்லாம் போயிட்டா ஆண்டவர் கேட்டார் மற்ற ஒன்பது பேர் எங்கே எங்கே அப்படின்னு கேட்டார் அப்போ ஆண்டவர் நம்ம கிட்ட நம்மிடத்துல நந்தி அறிதலை எதிர்பார்க்கிறார் அல்ல லூயோ அன்பான உள்ளே நம்முடைய ஜபங்கள் எந்த ஜபத்திலையும் முதல்ல கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணணும் ஆண்டவ் செய்ததுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் டெய்லி ப்ரேயர்லேயும் அப்படி தான் நேற்றைக்கு நடந்தது அது வரைக்கும் நடந்த காரியங்களை கொஞ்சம் மனசில் எடுத்து ஸ்தோத்திரங்கள் செலுத்தணும் அது கத்தருக்கு மிகப் பிரியம் நம்ம அவர் சமூகத்தில் ஜெபித்துட்டு எழும்பி போனோம் பல காரியங்களை செஞ்சோம் அப்புறம் எத்தனையோ மணி நேரம் தாண்டி திரும்ப அந்த ஜபத்தில் முழங்கால் போடுறீங்கன்னா அவ்வளோ மணி நேரங்கள் ஆண்டவ் செய்த எவ்வளவோ நன்மைகள் அல்ல அதில் நினைவில் இருக்கிறதெல்லாம் சொல்லி சொல்லி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அது ஆண்ட ஒரு பிரியமானது ஹலோ லூயா எப்போவுமே எடுத்த வாயோடு விண்ணப்பம் பண்ணக்கூடாது எடுத்த வாயோடு ஸ்தோத்திரங்கள் நல்லா பண்ணணும் ப்ரைஸ் த லாட் இது ஒரு பழக்கமாக மாற்றிக்கொள்ளும் பொழுது அது மிகவும் கர்த்தருக்கு பிரியமானது நன்றி அறிதல் ஸோ நம்ம நிறைய காரியங்களை பார்த்தோம் நான் ஜெபத்தில் கொஞ்சம் திரும்ப நினைப்பூட்டுகிறேன் நம்ம எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நேரம் இதற்காக ஜோம் பண்ண போகிறோம் உங்களை குற்றவாளிகள் ஆக்குகிறதற்காக இந்த பிரசங்கம் அல்ல உங்களை சுத்தவான்களாய் மாற்றுகிறதற்காக தான் இந்த பிரசங்கம் அல்லையூயா எனவே அதை நல்ல சென்ஸில் நீங்களும் எடுத்துக்கொண்டு ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும் ஜபத்துக்கு ஆயத்தமாகவும் சின்ன பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரும் கொஞ்சம் நேரம் ஆண்டோ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம் ஜபம் பண்ணும் பொழுது இது சுத்திகரிப்பின் ஜபம் சுத்திகரிப்பு எப்படி நமக்குள் உண்டாகும் நாம் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை மனசார எடுத்துக்கொண்டு வாய் திறந்து அறிக்கை பண்ணும் பொழுது கர்த்தர் நமக்குள் ஒரு நல்ல கிரியை செய்வார் ஆமேன் எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம் தேவனே இந்த பாழ் உலகத்தில் பாவம் நிறைந்த உலகத்திலே என்னை இம்மட்டும் நிலை நிறுத்துகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் எத்தனையோ பாவத்தின் போராட்டங்கள் எத்தனையோ வஞ்சகங்கள் ஏமாற்றுகள் எல்லாம் வந்த பொழுதும் என் திறமையோ என் தாளந்தோ அல்ல கர்த்தாவே நான் இன்றைக்கு இந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கிறேன்னா அது உங்கள் கிருபதா ஆண்டவரே விழாமல் நிற்கிறேன் என்றால் உங்க கிருபதான் சொல்லி சொல்லி கொஞ்ச நேரம் பண்ணுங்க தெரிந்தாலும் அதை பின்பற்றி வாழ முடியலையே அப்படிப்பட்ட எத்தனையோ சந்தர்ப்பங்கள் ஆனால் நீங்க வாழ வைத்தீங்க ஸ்தோத்திரம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரத்துக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது சும்மா அறகுற வாயில அறகுற மனசுல அல்ல நல்ல முழு மனசோடு ஸ்தோத்திரம் வாயாராய விரிவா திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஆண்டவர் சந்தோஷப்படட்டும் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க உலக பிரகாரமான எத்தனை எத்தனை காரியங்களில் நன்மை செய்தார் ஆவிக்குரிய விஷயங்களில் எவ்வளோ பெரிய பெரிய நன்மைகளை செய்திருக்கிறார் எத்தனையோ பெரியவர்களெல்லாம் நிற்க முடியாம போனாங்க ஆனால் நாம் ஒன்றும் இல்லை அவர்களை அவர்களோடு ஒப்பிடும் பொழுது நாம் ஒன்றும் இல்லை கத்துடைய கிருபை தாங்குகிறது கிருபை தாங்குகிறது நான் ஜெபிக்கிறேன் என்றால் அது உம்முடைய கிருபை நான் பாடி உண்மை ஆராதிக்கிறேன் என்றால் இயேசுவே அது உங்க கிருப சொல்லுங்க சொல்லுங்க நல்ல அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி நல்ல ஃப்ரீயா ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஹாலி லூயா ஹாலி லூயா என் வீட்டுக்குள்ள சண்டை போடாம இருக்கிறேன்னா அது உங்க கிருப 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 சகிப்பு தன்மை எனக்குள் தந்தது நீங்கதான் உங்க கிருப ஸ்தோத்திரம் நான் மன்னித்தேன் என்றால் அந்த மன்னிக்க வைத்தது நீங்கதான் ஸ்தோத்திரம் எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு சோத்திரம் அவர் கிருபை அருளாவிட்டால் நாம் ஒன்றும் செய்து கொள்ள மாட்டோம் அல்லு லூயா ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எவ்வளவாய் பாவத்தில் விழுகிறவர்கள் நாம் ஆனால் இப்பொழுது பாவத்தில் விழாமல் பாதுகாக்கப்படுகிறோம் என்றால் அத்தேவ கிருபை தேவ கிருபை என் சிந்தனை வேறும் அலங்கோலமாய் அங்குமெங்கும் பாய்ந்து கொண்டிருக்கும் ஆனால் இப்பொழுதோ என் சிந்தனையை பிரயோஜனமுள்ளதாய் மாற்றுகிறீரே ஸ்தோத்திரம் 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 இயேசுவே ஸ்தோத்திரம் எனக்காய் ரத்தம் சிந்தி மறித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் எனக்காக நம்முடைய ஜீவனை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் எனக்காய் கல்வாரியில் அவையின் சகல பாடுகளை பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை மீட்க உம்மை தியாகபலியாய் ஈந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் உம் ரத்தத்தாகால் என்னை கழுவினீரே உமக்கு ஸ்தோத்திரம் அமைன் என் பாவத்துக்கு வர இருந்த தண்டனைகளிலிருந்து என்னை விலக்கி காத்தீரே ஸ்தோத்திரம் பிதாவிடத்திலிருந்து எனக்கு மன்னிப்பை பெற்று தந்தீரே ஸ்தோத்திரம் ஹாலிலூ ஹாலிலூ

நீர் எங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் நீர் எங்களை வழி நடத்துகிற நோக்கம் எங்கள் மேல் மேலும் விலைகிற பெற்ற கிருபைகளை எல்லாம் தாராளமாய் வரிசிக்கப்படக்கூடிய அந்த நோக்கம் இயேசுவே இன்றைக்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதி நாங்கள் என் நிலையில் நிற்க வேண்டும் அந்த நிலையில் நாங்கள் நிற்கிறோமா இயேசுவே எங்கள் குறைகளை மன்னியோ குறைகளை மன்னியோ வலதுபுறம் இடதுபுறம் கால் வைத்ததை மன்னியோ பின்மாற்றங்களை மன்னியோ போ என்று சொன்ன இடத்துல போகாமல் தயங்குனதை மன்னியோ லூயா தொடாதே போகாதேன்னு சொன்னதில மீறுதல் பண்ணினத மன்னியோ ஓ ஹலோ லூயா வாழ்க்கை சொப்பனிடப்படோ வாழ்க்கை கத்தர் விரும்புகிற இடத்திலே மறுபடியும் கொண்டு நிறுத்துவீராக ஆதி மேன்மையை இழந்த நிலைமைகள் ஆதி அன்பை இழந்த நிலைமைகள் ஆமையின் ஆதியில் செய்த கிரியைகளை இழந்த நிலைமைகள் இவைகளிலிருந்து மறுபடியும் தூக்கி எடுப்பீராக நாதா நல் உணர்வுகளை உள்ளத்திலே தருவீராக அப்பா உற்சாக ஆவி தாங்கும்படி செய்வீராக அப்பா

எங்கள் ஸ்தானத்தில் இன்னொரு எஸ்தர் வர வேண்டியது ஆகிவிடக் சவுல் ராஜா இழந்தது போல இழந்து விடக் அந்த ஸ்தானத்தில் ஒரு தாவீது ராஜா வர வேண்டியது இருந்தது போல ஆகிவிடக்கூடாது ஓ குளோரி குளோரி எல்லாரும் ஜோம் பண்ணுங்க ஆமேன் ஆமேன் ஆமான் இழந்தது போல ஆகிவிடக் கூடாது அந்த ஸ்தானத்தில் ஒரு மருதைகாய் வர வேண்டியது இருந்தது போல ஆகிவிடக் கூடாது ஒவ்வொருவருக்கும் வைத்த மேன்மையை தக்க வைத்துக் கொள்ளும்படியாக ஒரு கிருபை இறங்கட்டும் கிருபை பொழுது இறங்கட்டும் கிருபை பொழுது இறங்கட்டும் ஹாலை லூயா ஹாலை லூயா ஹாலை லூயா ஆமை ஆமை எல்லாரும் ஜெபிக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் யாராவது வாய் திறந்து ஜெபிக்காம இருந்தால் அது தவறு நீங்கள் வாய் திறந்து ஜெபித்து இந்த வேளையில் அறிக்கை பண்ண வேண்டும் கத்துடைய கிருபை நம்மேல் இறங்குகிற நல்ல ஒரு வேளை ஹாலை லூயா ஸ்தோதிராம் ஸ்தோதிராம் சோதிராம் சோதிராம் சோதிரா காயினை போல சகோதரனை கொலை செய்தவனாக சகோதரனை பகைத்த அந்த சகோதர பகைஞனாக யார் யார் காணப்படுகிறார்களோ என் அன்பு தகப்பன் இந்த வேளையில் ஒரு சரியான திட்டமான கிரியை செய்ய வேண்டும் ூய்யா யார் மேலும் கசப்பு இல்லப்பா என்று நாங்கள் அந்த பாடலை பலவேளை பாடுகிறோம் அது எங்கள் இதயத்தில் உண்மையாக மாறட்டும் ஹாலு லூயா ஹால லூயா யா லூயா ஹாலி லூயா பிரைஸ் தோ லாட் ஜோ மண்ணுங்க ஜோமண்ணுங்க நல்லா அறிக்கை பண்ணணும் நல்லா அறிக்கை பண்ணணும் நல்ல வாய் திறந்து மன்னிப்பு கொடுக்க வேண்டியவங்களுக்கு மன்னிப்பு கொடுங்க நான் எவனுக்கு மன்னித்தேனோ அவனுக்கு கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் அவனை மன்னித்து விட்டேன் என்று பவுல் சொன்னது போல நீங்கள் யாருக்கு மன்னிக்கிறீங்களோ இப்பொழுது கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் அதை சொல்லுவீர்களாக மன்னிப்பீர்களாக ஹாலிலூயா தேவனே சகோதர சுநேகம் எங்களுக்குள் நிலைத்திருக்கும்படி செய்யும் பகைகள் ஓடிவிடும்படி செய்யும் ஹாலில் லூயா நாங்கள் யாரிடத்தில் மன்னிப்பு கேட்கணுமோ அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிற இருதயத்தை தாரோ ஆ மெயின் ஆமேன் ஆமேன் ஹாலை லூயா பகைகள் முறிக்கப்படட்டும் பகை என்ற சுவர் உடைக்கப்படட்டும் எங்கள் உள்ளத்தில் இருக்கிற எந்த பகை வெறுப்பு எல்லாம் முறிக்கப்படட்டும் 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 எந்த மனுஷனையும் ஜாதி அடிப்படையிலோ மதத்தின் அடிப்படையிலோ நாங்கள் வெறுக்க கூடாது வித்தியாசமாய் பார்க்க கூடாது

விடுதலையும் பிதாவானால் என் கனம் எங்கே என்று கேட்டவரே தேவ பயத்திலே உள்ள குறைவுகளை மன்னியோ தேவ பக்தியில் உள்ள குறைபாடுகளை மன்னியோ இயேசுவே தெய்வீக காரியங்களை மனசுல மதிப்பதில் உள்ள குறைபாடுகளை எங்களுக்கு மன்னியோ மன்னியும் மன்னியோ தேவ ஆராதனைகளுக்கு ஆண்டவரே அப்பா அந்த மதிப்பு கொடுப்பதில் இருக்கிற குறைகளை மன்னியும் மன்னியும் மன்னியோ தேவ ஊழியங்களுடைய ஒவ்வொரு காரியங்களுக்கும் மதிப்பு கொடுக்கறதில் இருக்கிற குறைபாடுகளை எங்களுக்கு மன்னித்து விடும் இயேசுவேங்களை நோக்கி பாரும் எங்கள் உள்ளந்திரியங்களை நோக்கி பாரும் இன்றைக்கு ஒரு பெரிய மன்னிப்பும் விடுதலையும் ஜெயமும் இந்த காரியங்களில் எங்களுக்கு உண்டாக செய்யும் கத்தர் ஆண்டு உரை ரட்சித்து அபிஷேகித்த விசுவாசிகளை கனம் பண்ணும்படியாக கத்தர் ரட்சித்து அபிஷேகித்து நியமித்து வைத்த ஊழியக்காரர்களை கனம் பண்ணும்படியாக அந்த கிருபைகளை தாரோ அவைகளினால் உம்மை கனம் பண்ணுகிறோம் உம்மை கனம் பண்ணுகிறோம் இயேசுவே என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வமே ஹா லூ யா லலூ யா 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 கத்துடைய பரிசுத்த பந்தி ஆராதனை மிகவும் கனம் பண்ணும்படியாய் கத்துடைய பலிகளை காணிக்கைகளை ஆராதனைகளை எல்லாம் மிகவும் கனம் பண்ணும்படியாய் விசேஷித்த ஒரு கிருபை ஊற்றும் தேவ பயத்தை ஊற்றும் தேவ பயத்தை ஊற்றும் தேவ பயத்தை ஊற்றும் தேவ பயத்தை ஊற்றும் ரப லபு கரது

மாட்டேன் என்று சொல்லாது இந்த வேலையை செய்யவே மாட்டேன் என்று சொல்லாது கர்த்தர் போகச் சொல்லும் நாள் வரைக்கும் பொறுமையாயிரு பொறுமையாயிரு பொறுமையா இரு இருபது வருஷங்கள் யாக்கோபு லாபானுடைய கையிலே அடுக்கடுக்காய் வேதனைகளை துன்பங்களை அனுபவித்தான் ஆனாலும் இருபது ஆண்டுகள் பொறுத்திருந்தான் கர்த்தர் போகச் சொன்னபொழகுதான் அவன் பதான் அறாமை விட்டு புறப்பட்டா எந்த அருமையான தெய்வ பிள்ளைகளே தொழில்கள் வேலைகள் ஆனாலும் வாழ்க்கை ஆனாலும் எந்த காரியத்திலும் உறுதியாய் தரித்திருந்து கர்த்தர் வைத்த ஸ்தானங்களிலே உறுதியாய் தரித்திருந்து வேதனைகளை அவரிடத்தில் மாத்திரம் சொல்லுங்கள் அவர் உங்களை அழகாய் நடத்துவா உங்கள் விசுவாசம் விசுவாசம் உங்கள் எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க எனக்குள் இருக்கிற விசுவாசம் குறைய மாற்றுங்க முன்னர் இருந்த விசுவாசத்திலும் சில விசுவாசங்களிலே நான் குறைவுபட்டு இருக்கிறேன் அப்பா அப்பா முன்னாலே இருந்தது கூட சிலது இல்லை அப்பா இன்றைக்கு அவைகளை திரும்ப தரணுமே ஆண்டவரே விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற என் ஆண்டவர் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறோம் நீங்க எங்கள் உள்ளங்களில் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க விசுவாசத்தை இன்னும் தூண்டி எழுப்புங்க நாங்க வாசிக்கிற வசனங்களாலோ எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலோ நாங்கள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கிறதை ஒருவருக்கொருவர் பார்க்கிறோம் அறிகிறோம் சாட்சிகளை கேட்க இவைகளினாலோ எங்கள் விசுவாசம் வர்த்திக்கப்படுவதாக வர்த்திக்கப்படுவதாக இன்று எங்கள் உள்ளங்களை தரக்குறோ அப்பா விசுவாசக் குறைகளை மன்னியோ இறங்கு அப்பா விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற்றோம் ஹாலை லூயா ஹாலை லூயா நன்றி அறிதல் உள்ளவர்களாய் மாற்றோம் எப்பொழுதும் ஸ்தோத்திரங்கள் செலுத்தும்படியாய் எங்கள் உள்ளத்துக்குள் ஒரு விடுதலை வருவதாக ஆவியில் ஒரு சந்தோஷம் வருவதாக ஆமீர் எப்பொழுதும் இல்லாததையை நினைத்து நினைத்து குறு குறுத்து முறு முறுத்து இந்த நிலைமை எங்களை விட்டு மாற்றி விடும் எப்பொழுதும் கத்தரை நினைக்கும் பொழுது அவர் எவ்வளவா எனக்கு செய்திருக்கிறார் எவ்வளவா என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆமீர் என்று சொல்லுகிற ஸ்தோத்திரம் செலுத்துகிற நன்றி உணர்வு நன்றி உணர்வு நன்றி உணர்வு லூயா நன்றி சொல்ல தவறதை மன்னியோ ஸ்தோத்திரங்களில் குறை ஹாலே லூயா எல்லாரும் கரங்களை தட்டி அன்னிய பாஷைகள் பேசி கத்தரை மகிமைப்படுத்துங்கள் இன்று குறைகளை நிறைவாக்குகிறவராய் குற்றங்களை மன்னிக்கிறவராய் நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் ஆமீன் அதற்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி யாவையும் செய்து முடித்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் ஆமீன் இவைகளினால் எங்களை மன்னித்து பரிசுத்தமாக்கி உம் பிள்ளைகளாய் மாற்றி உம் சன்னிதானத்தில் கொண்டு சேர்க்க கொண்ட பிதாவானவருக்கு ஸ்தோத்திரம் 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 ஹ லை லூ யா ஹா லை யா ஹா லை லூ யா ஹா லை லூ யா ரிப லபு கப ரூ ரபௌத ரப கபா லப ரபௌதராப ரப மகிமையான பரிசுத்தாவியான வல்லமை மகிமையான வல்லமாய் மகிமையான வல்லமாய் உங்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது மகிமையான வல்லமை மகிமையான வல்லமாய் இதுவரை நீ அனுபவித்திராத நீ பெற்றிராத உன் வாழ்க்கையில் கண்டிராத அந்த மகிமையின் வல்லமாய் இனி உன் வாழ்க்கை மகிமையாய் இருக்கும் வார்த்தை மகிமை இருக்கும் உன் செய்கைகள் மகிமையா இருக்கும் எல்லாம் மகிமையா இருக்கும் இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்ற தேவ வார்த்தை மேல் இறங்குகிறது மகிமைப்படுத்துவா இதுவரை

ஒரு நிமிடம் வலது கரத்தை உயர்த்தி இந்த தேசத்தில் கர்த்தர் மகிமைப்பட வேண்டும் என்று எல்லாரும் என் தேவனே எங்கள் தேசத்திலே நீர் மகிமைப்பட வேண்டும் எங்கள் தேசம் மிக மிக தீமைகளால் நிறைந்து விட்டதப்பா தீமைகள் நிரம்பி வழிந்து நாதாக இந்த தேசத்திலே கர்த்தர் குறுக்கிட்டு ஏசு இந்த தேசத்திலே கடந்து வந்து இந்த தேசத்திலுடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக இந்த தேசத்திலுடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக மறுபடியும் பரவுகிற கொரோனா கொள்ளை நோய்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே நின்று போகும்படியாக கர்த்தர் மகிமை படுவீராக கர்த்தர் மகிமை படுவீராக மறுபடியும் கொள்ளை நோய்களும் கட்டுகளும் வராதபடி ஆண்டவர் ஒரு மகிமையான கிரியை செய்து இயேசு மகிமை படுவீராக எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் அன்புள்ள பிதாவே நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் சபையின் தேவ பிள்ளைகள் சிலராக கத்தர் பாதத்தில் கடந்து வந்து எங்களை கழுவும் எங்களை சுத்திகரியும் எங்கள் குறைகளை நிறைவாக்கும் எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும் பொறுத்தருளும் எங்களுக்கு இறங்கி மறுபடியும் எங்களை மகிம பாத்திரங்களாய் மாற்றும் என்று கெஞ்சி மன்றாடி பிரார்த்திக்க அறிக்கை செய்து மன்னிப்புகளை பெற்றுக்கொள்ள விடுதலையும் ஜெயத்தையும் பெற்றுக்கொள்ள வழி நடத்தினதற்காக ஸ்தோத்திரம் முன்வைத்த எல்லா ஜப குறிப்புகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக வந்த ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நினைக்கிறதையும் எதிர்பார்க்கிறதையும் விட அதிகமாக பரிசுத்தமுள்ள பாத்திரங்களாய் வாழ்வதற்கு எங்களுக்கு அனுகிரகம் செய்தரள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் எங்கள் உள் உள்ளுந்திரியத்திலே அந்த தனி வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே சபை வாழ்க்கையிலே சமுதாய வாழ்க்கையிலே வேலைகள் தொழில்கள் ஸ்தலங்களிலே எங்கும் கர்த்தாவை உமக்கு மகிமை சேர்க்கும் நல்ல சாட்சிகளாய் திகழ எங்களுக்கு உதவி செய்யும் இந்த மாலை வேளையில் வைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த திருவிருந்து ஆராதனைக்காய் கத்தோடைய பந்தி ஆராதனைக்காய் கால் கழுவுதல் ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் இவைகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும் எங்கள் கர்த்தர் எங்களோடு இருக்க வேண்டும் பிதா பரிசுத்த பரிசுத்தாவியானுடைய தூய பிரசனத்தை நாங்கள் உணரணும் நாங்கள் அனுபவிக்கணும் பெற்றுக்கொள்ளணும் கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளணும் இன்னும் உண்மால் பலப்படணும் அடுவரே இந்த ஆராதனையில் பங்குபடுக்கும் பொழுது சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் ஒரு புதுபலன் வர வேண்டும் பழைய கட்டுகள் பல வருஷ கட்டுகளெல்லாம் ஒன்றுமில்லாமல் மாறி போகணும் புதிய விடுதலையோடு கம்பீரத்தோடு எழும்பணும் கர்த்தர் கிருபை செய்தருளும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆராதனை முழுவதும் பொறுப்படும் அடுவரே இன்றைக்கு ஜெபத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் மேல் அதிக கிருபை தாரும் எல்லார் மேலும் அந்த தேவ பக்தி ஆண்டவரே தேவ கிரியைகளை நடப்பிப்பீராக இந்த சபை பரிசுத்தமடைந்து கத்தருக்காக ஜெயம் கொள்ள உதவி செய் ஆசீர்வதியும் துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமே என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவி கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் அலேலுயா அலேலுயா அலேலுயா